சாமி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அன்பே சிவம் அன்பே சிவம் சாமி அன்பே சிவம் சாமி. அன்பே சிங் சாமி அன்பே சிங் சாமி. அன்பே சிங் சாமி அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த இனிய மாலை வேளையிலே இன்றைய ஒரு நன்னாள் தைப்பூச மாதப்பூச திருநாளாக இன்று இருக்கின்றது. இன்றைய தினம் நமது சாமிகள் அவர்கள் நம்முடைய வினாவிற்கு விடையளிக்க உள்ளார்கள். இன்றைய தினம் நமது அருட்சகோதரர் திருப்பூர் ராமராஜன் ஐயா அவர்கள் தைப்பூச அந்த வடலூர் சத்தியஞான சபையை பற்றி சாமிகள் விளக்கம் கொடுக்குமாறு வேண்டிக் கொண்டுள்ளார்கள். அன்பே சாமி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இல்லாமல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தனிப்பெரும் கருணை நாளே குருவர்களின் திருவர் நாளே இந்த புனிதமான திருநாளில் நாம் எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். குருவர்களும் திருவர்களும் நம்மை எல்லாம் ஒன்றாக கூட்டி வைத்திருக்கின்றது. இன்றைக்கு குருவாரம் ஆகிய வியாழக்கிழமை, அதோடு மட்டும் இல்லாமல் மாதப்பூசம். வள்ளல் பெருமான் வந்து சத்தியஞான சபை உலகத்துக்கு அருள் உலகத்தால் கொடுக்கக்கூடிய காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கையில், உலகத்தில் உள்ள மனிதர்கள் நோயினால் அதிக அளவில் இறக்கவில்லை, முதுமையினால் அதிக அளவில் இறக்கவில்லை, இயற்கை சீற்றங்களால் கூட அதிக அளவில் இறக்கவில்லை, சண்டையினாலதான் அதிக அளவில் இறக்குறாங்க அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். இப்போ ஏன் சண்டை வருது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கு வள்ளல் பெருமானே அழகு தமிழில் சொல்றாரு, பேருற்ற உலகுரு சமய மத நெறிகள் எல்லாம் பேய்பிடி பெற்ற பிச்சு விளையாட்டு என்று அறிந்திடாது உயிர்கள் பல, வேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர், இன்னும் இறந்து வீண் போகாதபடிக்கு விரைந்து நீ புனிதமுரு சுத்த சமார்க்க நரிகாட்டி மெய்ப்பொருளை நன்குணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதி நீ என் மகன் ஆதலினாலே இவ்வேளை புரிகின்ற. மனதில் வேறனருக்கு அந்த குருவே அப்படிங்கிறார். அதாவது பேருற்ற உலகுரு சமய மத நரிகள் எல்லாம், இந்த உலகத்தில் உள்ள சமயங்கள் மதங்கள் நெறிகள் எல்லாமே பேய்பிடி பெற்ற பிச்சு விளையாட்டு அப்படிங்கிறார். எவ்வகை சமயங்களிலே பொய் வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்து எமது தெய்வம் எமது தெய்வம் என்று கைவகை பிடித்து கதறுகின்றீர், தெய்வம் ஒன்றென்று அறியீர், கறிபிடித்து கலகமிட்டு பெரியர் எனும் பெரியீர், ஐவகையாய பூத உடம்பு அழிந்துவிடில் என் செய்வீர், அழிவுடம்பை அழியாமையாக்கும் வகை அறியீர் அப்படின்னா. உலகத்துல மனிதனுக்குள்ள ஏன் மாறுபாடு வருது, எனது கடவுள் பெரிய கடவுள், உனது கடவுள் பெரிய கடவுள், என் முறைதான் சிறந்தது, ஓ முறைதான் சிறந்தது, இது அறியாமையினால தெரியாமையினால். பெருமான் வந்து மிக அற்புதமா சொல்லியிருப்பார், பொங்கு பல சமயமனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே அப்படின்னார். உலகத்துல உள்ள சமயங்கள் மதங்கள் எல்லாம்
எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது என்றால், எங்கும் நிக்கமர் நிறைந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுளை அடைவதற்காக. எப்படி வந்து பல நதிகள் நிறைய இடங்கள்ல நிறைய ஆறுகள் உருவாகி கடல்ல போய் கலக்குதோ, அதுபோல எல்லா சமயங்களும் மறந்தும் ஒன்றே ஒன்றிற்காக தான் ஏற்படுத்தப்பட்டன. எல்லாமல்ல இறைத்தன்மையை உணர்ந்து அந்த இறைத்தன்மையோடு முழுமையாக கரைந்து போகுது. ஆனா எதற்காக அந்த சமயங்களும் மதங்களும் தோற்றுவிக்கப்பட்டதோ, அதோடைய தன்மையை விட்டுவிட்டு சாத்திரங்களிலும் சடங்குகளில் சிக்கி சின்ன பின்னமாகி மக்கள் போகின்றனர். மனிதர்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் வேணும், ஆனா ரிச்சுவல் இருக்கக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் வேணும், ஆனா ரிச்சுவல், அந்த ரிச்சுவல்னாலதான் நிறைய மாற்றங்கள். ஆனா ஸ்பிரிச்சுவல்ங்கிறது எல்லா உயிருக்குள்ளையும் கடவுள் இருக்கிறார். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், நன்றே நிமின், நமனே நாடமே அப்படிம்பாரு திருமூலப்பெருமா. இப்போ இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் இறைவனை ஒரு தன்மையில் ஒத்துக்கொள்கின்றனர். ஒருவர் கடவுளுக்கு உருவம் இருக்குது மாதிரி, இன்னொருத்தர் உருவம் இல்லை மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி உருவம் அந்த மாதிரி உருவம் அப்படி பல வகையான இருந்தாலும், எல்லா மதங்களும் சமயங்களும் கடவுளை ஜோதிமயமாக ஒளி வடிவமாக உணர்வதில் தெரிவதில் மாறுபாடு இல்லை, வேறுபாடு இல்லை. அப்போ உலக மக்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான நெறி, அவர்கள் வேதத்தினால் வீண் சண்டையிட்டு வீணே இறந்து மண்ணோடு மண்ணும் மக்கி போகாமல் மரணமில்லா பெருவாழ்வு என்பது மானிடத்தின் பிறப்புரிமை. அந்த மரணமில்லா பெருவாழ்வை உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்ற ஒரு ஒப்பற்ற பெருநோக்கிற்காக வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபையை அமைத்தார். ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் அறிந்து உணரக்கூடிய ஒரு அற்புதமான பெருநதியை, தவநதியை, திருநதியை புறத்தில் சத்திய ஞான சபையாக வடிவமைத்து அதற்குள்ள அந்த உள்ள இயக்கங்களையும் அகத்தில் உள்ள ஞான அனுபவத்துக்கு ஒத்த நிலையில் பொருத்தை அமைத்தார். வள்ளல் பெருமான் வந்து 80 காணி இடம், ஒரு காணி என்பது 1.33 ஏக்கர். இப்படி 80 காணி இடத்துல யாரிடம் ஒரு பைசா வாங்காம சித்திவளாக திருமாளிகள் இருந்து இரும்பையும் செம்பையும் தங்கமாக்கி அதை விட்டு அதை கொண்டு அமைத்ததுதான் சத்திய ஞான சபை. அதோட நோக்கம் என்னவென்றால், மனிதர்கள் அனைவரும் இந்த இடத்துக்கு பொதுவாக வந்து உள்ள இறைத்தன்மையை உள்ளபடி உணர்ந்து உள்கட 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 என்ற நிலையில் கடவுள் நிலையிருந்து அமயமாகி நிற்க வேண்டும், அதனால் மரணமில்லா பெருவாழ்வு அடைய வேண்டும் என்று பெருநோக்கிற்காக அந்த வடலூர் பெருவெளியில் அமைந்த சத்திய ஞான சபையை சுத்தி 21,600 கன்னிகள் கொண்ட இரண்டு சங்கிலிகள் இருக்கின்றது. இந்த சங்கிலி 1872 இடப்பட்ட அந்த சங்கிலி இன்றைக்கு வரைக்கும் வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் காற்றிலையும் இருந்தாலும் கூட அதுல ஒரு தூர் பிடிக்காம இந்த அளவுக்கு அழியாம இருந்துகிட்டு இருக்கு. அந்த 21,600 எதை குறிக்குது என்றால், சத்துவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு அவர் இடக்கூடிய சுவாசங்கள் 21,600. அந்த 21,600 சுவாசத்தை குறிப்பதற்காக அதை சுற்றி ரெண்டு கனிகள் கொண்ட 21,600 கனிகள் கொண்ட ரெண்டு சங்கிலிகளை வள்ளல் பெருமான் அமைத்திருக்காரு. சத்திய ஞான சபை என்பது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி இருக்கும். கல்லாலின் படைமருந்து நான்மறை ஆரங்கங்கள் கற்ற கல்வி உள்ளார்கள் நால்வருக்கும் ஆக்கிரந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி
சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பகவத்துக்கு வல்வாம் அப்படின்னாங்க. அப்படி தென்முக கடவுள் அந்த தத்துவத்துல உலகத்துக்கு எல்லாருக்கும் ஞானத்தை வழங்கக்கூடிய குரு பீடமாக அது திகழ வேண்டும் என்பதற்காக தென்முகத்தை நோக்கி சத்திய ஞான சபை அமைந்திருக்கின்றது. அது உள்ளுக்குள்ள போனீங்கன்னா உள் பிரகாரத்துல வடக்குல இருந்து தொக்கி நோக்கி பார்த்தாச்சுன்னா வலது பக்கம் சிற்சபையும் இடது பக்கம் பொற்சபையும் இருக்கும். அந்த சிற்சபையும் பொற்சபையும் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சிற்சபை என்பது வலதுகன், பொற்சை என்பது இடதுகன். சிற்சபை சித்து என்றால் அறிவு, சபை என்றால் வெளி. அந்த அறிவு வெளி எப்பொழுது விளங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சூரிய சந்திர அக்னி கலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த சூரியனை வந்து உகாரம் என்றும் சந்திரனை வந்து அகாரம் என்றும் அக்னியை வந்து மகாரம் என்றும், இடைகளை அகாரம் பிங்களை உகாரம் சுழுமுனை என்பது மகாரம், இந்த மூன்றையும் அடிப்படையாக கொண்டுதான் வலது பக்கத்துல சிற்சபை இடது பக்கத்துல பொற்சபை. இந்த சிற்சபை பொற்சபைக்கு இடையில எதுவுமே இருக்காது, ஒரு திறந்த வழி இருக்கும். அதே போல நம்ம பாருங்க, ஒவ்வொருவருடைய கண்ணுக்கும் வலது கண்ணுக்கும் இடது கண்ணுக்கும் நேரே பார்த்தா ஒண்ணு இருக்காது, ஆனா கொஞ்சம் மேலே ஏறி நெற்றி போட்டிருக்கும். அந்த நெற்றி போட்டுதான் ஐந்து படி இருக்குது, அதுக்கு பஞ்சாட்சார படி அப்படின்னு பேர். படி ஏற்றவும் செய்யும், கீழே இறக்கிவிடவும் செய்யும். இவருக்கு நாயகன் அவ்வூர் தலைமகன், உய்யக்கொண்டே இருக்கும் குதிரை மற்ற ஒன்று உண்டு, மெய்யருக்கே பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை தள்ளி விழுத்திருந்தானே அப்படிங்கிறது திருமந்திரம். இந்த ஐந்து புலன்கள், ஐந்து புலன்களுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய உள்ளம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த கர்ணங்கள், அந்த உள்ளம் மனம் புத்தி சித்தம் அகங்காரத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், அஞ்சு கோஷங்கள். அதற்கு மேல பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள், இதெல்லாம் கடந்த நிலையில இருந்தாச்சுன்னா எல்லாம் இல்லை வெட்ட வெளி, வெளிக்கு உள்வெளி. அந்த வெளிக்கு உள்வெளியை கடப்பதற்கு ஒருமையில் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படிங்கிறார் திருவள்ளுவர் பெருமான். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்கிறார் திருவள்ளுவர் பெருமான். ஓரெழுத்தில் ஐந்து உண்டன்பார் வெண்ணிலாவே, அந்த ஓர் எழுத்தும் உண்மை எழுத்தாக ஊமை எழுத்தாவது என்ன வெண்ணிலாவே. இந்த ஊமை என்பது மௌனம், மௌனம் என்பது ஞானத்தின் உச்சக்கட்டம், மௌனம் என்பது ஞான வரம்பு என்பது அவை பாட்டியோட திருவாக்கு. அந்த மௌனத்திலே மெய் ஞான நிலையிலே இரண்டர் பொருந்துவதற்கு உகாரம் இன்றி அமையாததாக இருக்கும். அதனால்தான் ஞான சபையை ஒட்டி அதோட சாவியை சிற்சபையில உள்ள பெட்டியில வைக்கணும் அப்படிங்கிற வழி. அந்த சிற்சபை மூலமாக ஞான சபை, ஞான சபையில ஐந்து புலன்களை வென்ற நிலையில அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்று இவ்வைந்தின் வகை தெரிவான் கட்டே உள்ளது. இந்த மாதிரி அந்த ஐந்து புலன்களை, ஐந்து அந்தகரணங்களை, அஞ்சு கோஷங்களை, அஞ்சு பூதங்களை கடந்த நிலையில இருப்பதற்கு இடையில ஏழு திரைகள் இருக்கின்றது. அந்த ஏழு திரைகள்ங்கிறது நம்ம உடம்புல உள்ள ஏழு சக்கரங்களை குறிக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, சகஸ்கந்தலம் அப்படின்ட்டு ஏழு சக்கரங்கள். அதுல முதல் சக்கர முதல் இத இது பண்ணியாச்சுனாலே
அவங்க வந்து முதல் இதுதான் கடுமையானதாக இருக்கும். அந்த முதல் துறை பச்சைத்துறை, அது வழிகாட்டு மற்ற எல்லா துறைகளும் டக்கு டக்குன்னு வழிகாட்டணும் அப்படின்னு வல்லல் பெருமாள். அதுபோல மூலாதாரத்தில் குண்டலினி, குண்டலிப்பால் நின்றுலங்கும் வெண்ணிலாவே, அந்த குண்டலிப்பால் வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே அப்படின்னு வள்ளல் பெருமான் அற்புதமாக அருளியிருக்காங்க. சுக்கலத்தை மேலேற்றக்கூடிய பழக்கத்திற்கு பத்தியம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தன்மையும் இருக்கும். இந்த ஏழு அவத்திகள், இந்த ஏழு சக்கரங்களை கொண்டுதான் ஏழு அவத்திகள் அவையாவன சாகரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதிதம் பூரணம் பரிபூரணம். சாக்கரம் என்றால் நனவு நிலை, சொப்பனம் என்றால் கனவு நிலை, சுழித்தி என்றால் மயக்க நிலை. அந்த மயக்கத்திலிருந்து ஆன்மா விழித்த நிலைதான் துரியம். அதிவிழிப்பு துரியாதீதம், நிறைந்த நிலை பூரணம், எங்கும் நீக்கமர நிறைந்த நிலை பரிபூரணம். அந்த பரிபூர்ண நிலைக்கு நம்ம என்ன செய்யணும்? அதை வள்ளல் பெருமான் சொல்லார், ஆணி பண்ணம் பலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அப்படிம்பார். அதிலே சொல்லுவார் ஏழ்நிலை மாடம் அப்படிம்பார். இந்த ஏழ்நிலை மாடம் தான் இதை கடந்து ஏழாவத்திலே கடந்தாச்சுன்னா அங்கே கடவுள் தன்மை சுயஞ்சோதியாக, அருள் ஜோதியாக, பரஞ்சோதியாக, சிவஜோதியாக, 100 கோடி சூரிய பிரகாசமாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. அந்த மெய்ப்பொருளை, அந்த மெய்ப்பொருள் பிரகாசத்தை, அந்த ஆன்ம பேருடையை உள்கட என்று உள்கடந்து அந்த உள்ளொலியில் உணர்ந்து அந்த இடையிலே கரைந்து போயாச்சுன்னா கடவுள் நிலையிலிருந்து அமயமாகி நிற்கிறது. அந்த கடவுள் நிலையிலிருந்து அமயமாகி நின்றால் பஞ்ச கிருத்தியங்களும் அவரால் செய்ய முடியும். படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 தொழில். அருள் பொறின் ஓர் சிறு துரும்பும் 5 தொழில் புரியும் அப்படிங்கிறார் வள்ளல் பெருமாள். அதனால அந்த இறைத்தன்மையை உணர்ந்தாச்சுன்னா 5 தொழிலையும் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அட்டமா சித்திகளும் முழுமையாக கைகூடும். நினைத்த மாத்திரத்துல அனிமா லகிமா கரிமா மகிமா பரகாமியம் பிராப்தி ஈசத்துவம் பசித்துவம்னு சொல்லக்கூடிய 8 இருக்கு. இந்த 8 சித்திகள்லையும் 64 ஒவ்வொரு 1000 கோடி 64,7 கோடி சித்துக்களை நினைச்சு மாத்திரத்தில் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அதே நேரத்தில் இறந்தவரை எழுப்புதல், அயோத்திகரை வாலிபராக்குதல் என்று சொல்லக்கூடிய எல்லா வகையும் ஆற்றலையும் அதனால் கிடைக்கக்கூடும். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சுத்த ஞானி என்றால் அந்த உடம்புல நோய் இருக்கக்கூடாது. ஒரு சுத்த ஞானி என்றால் அந்த உடம்புல முதுமை வரக்கூடாது. ஒரு சுத்த ஞானி என்றால் அந்த உடம்பு நீருக்குழியோ நெருப்புக்குழியோ அல்லது மண்ணுக்குழியோ போடக்கூடாது. வான்கலந்த மாணிக்க வாசக அப்படிங்கிற பெருமாள் அந்த மாதிரி உயிரை உணர்ந்து உடம்பு உயிரில் அணுவணுவாக கரைந்து விட்ட வெளியே மெய்யின்றிருப்பவருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடினே அந்த நிலையை பெற்றுக்கொள்ளலாம். ஓ, இதை உணர வேண்டிய அந்த ஒரு பெருநெறிக்காக தான் வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபை வழிபாட்டு நெறியை அற்புதமாக நமக்காக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இதை விரிச்சு சொன்னாச்சுன்னா இன்னும் பழகி பெருகிட்டே இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் அவக்குவருக்கு வேண்டியவற்றை இகலோக இன்பங்களையும் பக்குவருக்கு இக வர இன்பங்களையும் ஒருங்கி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கைகண்ட தெய்வீக கண்கண்ட தெய்வீக தலம் தான் வடலூர் சத்திய ஞான சபை. அதனாலதான் ஒவ்வொரு மாதமும் மாதப்பூசத்தன்றும் 6 தலைகள் 6 திரைகள் விலக்கி ஜோதி தரிசனம் நடக்கின்றது.
தைப்பூசம் வந்து ஏழுதரை முழுமையாக விலகி தைப்பூசம் எல்லா அன்பர்களும் ஜோதி தரிசனம் தரிசிக்க முடியும். அந்த ஜோதியில் வேறு யாரும் இல்லை, வள்ளல் பெருமானே இரண்டரை கலந்து அந்த ஜோதியிலிருந்து அருட்புரிஞ்சோதி ஆண்டவரோடு கலந்த நிலையில வள்ளல் பெருமானே எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கிறார். அந்த வடலூர் சென்று வருவார் அழித்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமே அப்படிங்கிறாரு வள்ளல் பெருமான். இந்த மாதிரி வடலூருக்கு வந்து சத்தியஞான சபையில ஜோதி தரிசனத்தை தரிசித்தால் இந்த உலக இன்பத்தை பெறக்கூடிய அன்பர்களுக்கும் முழுமையாக கேட்டதெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடியவர் வள்ளல் பெருமான். எப்படி உயிர் என்னின்னா உயிருக்கு அப்படியே அருள்மாறு புரிஞ்சோதி எங்கெங்கு இருந்துயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்தருளும் அருட்புரிஞ்சோதி. எவரவர் எவ்வகை எவ்வகை வீட்டனர் அவரவருக்கு அவ்வகை அவ்வகை வரையாது இதிலே வள்ளல் தன்மை. யார் யார் எப்ப எப்படி எல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முழுமையா வாரி வாரி வழங்கக்கூடியவர் தான் யாரு வள்ளல் பெருமான். அந்த வள்ளல் பெருமான கண்ணார் தரிசிக்கிறேன்னா எங்கிருந்து நினைச்சாலும் வருவாரு. இருந்தாலும் வடலூர்ல வந்தாச்சுன்னா முழுமையான ஆற்றலையும் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாரும் எப்படி எப்படிலாம் வேண்டாங்களோ அப்படி எப்படிலாம் முழுமையாக அருளக்கூடிய ஒப்பற்ற கண்கண்ட தெய்வம் தான் வள்ளல் பெருமான். எல்லோரும் வடலூருக்கு வாருங்கள். சத்தியஞான சபையும் தர்மசாலையின் சித்தி வளாகத்தையும் தரிசிங்க. பெருமானுடைய அத்தனை அருள்களை பற்றி மரணமில்லா பெருவாழ்வு மாநிலத்தின் பிறப்புரிமை அந்த பிறப்புரிமை முழுமையா பெற்று சபையன துளமன தானாமர் நனக்கே அவயம் அளித்ததோர் அருட்புரிஞ்சோதினி பெருமான் சொன்ன மாதிரி பயமற்ற தன்மை தூங்காமை கல்வி துணி உடைமை இம்மூன்றும் நீங்காவாம் நிலன் ஆள்பவர்க்கு அப்படின்னு சொன்னார் திருவள்ளுவர் பெருமான். இந்த மாதிரி பயமற்ற தன்மைய முழுமையாக உங்களுக்குள்ள உணர்ந்து இந்த பிறவிலே மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும். அடைவது மட்டெல்லாம் தோன்றி புகழோடு தோன்றுக அதிலார் தோன்றிலும் தோன்றாமை நின்று கண்டதை காட்சி கொண்டதே கோலம் உண்டதை உடுப்பதையோட வந்தது தின்னு வெதி வந்தா சாகங்கிறதுக்காக மனசு பிறவி எடுக்கல. மானினா இப்ப இருந்த கால் சாகாத கல்வி வேண்டும். அக்திலேயே மாடந்த ஜென்மமாமேங்கிற அகத்தி பெருமான். அதனால அந்த மரணமில்லா பெருவாழ்வு பெற்று உன்னத நிலையை மனித பிறப்பின் முழுமையை உணர்வதற்காக வடலூர் வாருங்கள். சமரச சுத்த சன்மார்க்க திருநதியில் வாழ்வியலை நடத்துங்கள். வாழ்வே தபம் அன்பே சிவமாயை சிவமே பொருளின்று தேற்றி என்னை சிவவழி கேரிடும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது வாரீர் திரு சிற்றம்பலத்தை திருநட ஜோதினு மாதிரி இந்த இறைத்தன்மையோடு இறைத்தன்மையாக கலந்து எடுத்த இப்பிறப்பில்தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம். இறப்பு பிறப்பை தவிர்த்து கொள்ளலாம். மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் என்று சொல்லி இத்துடன் நான் நமது உரையை நிறைவு செய்கின்றோம். அனைத்து மேயன்பிற்கும் அன்பே சிவம். அன்பேஸ்வம் குமார் இல்லையா அன்பேஸ்வம் அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இதுவரை நமக்கு சத்ய விளக்கம் அளித்து நம்மை மரணமில்லா பெருவாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்ற நமது குருநாதரின் அருளாசியுரையை இந்த புனிதமான நன்னாளில் கேட்டு மகிழ்ந்தோம். இன்றைய சச்சங்கத்தையும் தியானத்தையும் நிறைவு செய்ய இருக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உலக மக்கள் எல்லாம் நன்மக்களாகுக நன்மக்கள் எல்லாம் சன்மார்க்கிகளாகுக சன்மார்க்கிகள் எல்லாம் நினைத்த நலம் பெற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க
கொள்ளாநிதியே குவளையம் எல்லாம் ஓங்குக, வள்ளல் மலர்பதம் வாழ்க வாழ்க வாழ்க. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானின் திவ்ய திருவடியிலே சரணம் சரணம் சரணம். சர்க்குருநாத சங்கர பரமம்ச பெருமானின் திவ்ய திருவடியிலே சரணம் சரணம் சரணம். அருளார்ந்த திருநாத பெருமானின் திவ்ய திருவடியிலே சரணம் சரணம் சரணம். எண்ணிலா கோடி சித்திர பெருமான்களின் திவ்ய திருவடியிலே சரணம் சரணம் சரணம். சர்க்குருநாத சுவாமிகளின் திவ்ய திருவடியிலே சரணம் சரணம் சரணம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். இன்றைய சச்சங்கமும் மாலை தவமும் இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை காலை அனைவரும் தவத்துடன் ஒன்றாக சங்கமிப்போம். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம்.